ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் ஜெனல் ஜெய் ABCL அபிசியல் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மே இருபத்தெட்டாம் தேதி மதன்கவர் செய்கிறோட பர்த்டேன்றதால அவருக்கு ஒரு பர்த்டே கார்டுன்னு செய்யப்போகிறோம் நீங்கள் மதன்கவருக்குத்தான் தான் செய்யணும்னு இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் பர்த்டே என்ன செஞ்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த நான் யூஸ் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் இருக்குது டெவலப் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் நீங்களும் இதைப்போல் யாருக்கு நீங்கள் பர்த்டே கார்டு டிசைன் பண்ண போகிறீங்களோ அவரோட ஃபோட்டோவை பிச்சாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்காண்ட்ட ஒரு சிசர்ன்ற படம் போட்டு கட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேஸ்க்குள்ளே வந்து நிற்கும் அதுக்கப்புறமா இந்த பிக்சர் நீங்கள் சூம் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி தான் கட் கட் பண்ணிக்கோங்க வரைஞ்சி நீங்கள் எண்டு குறைஞ்சிங்கண்ட்டா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும் இது வரைகிறதுக்கு ரொம்ப நேரம்ன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன் வீடியோவை நீங்கள் கட் பண்ணி எடுத்த ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்ரவுண்டில் வாழச்சுன்னா நீங்கள் கட் பண்ண மறுபடியும் சிம்பிளாக இருக்கும் கட் பண்ண ஃபோட்டோவை இந்த ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அவ்வளோ கலரில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் சேர்வெஞ்சி கொடுத்தீங்கனா ஆட்டோமேட்டிக்காக சேவ் சேவ் சர்வ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் பிச்சாட்டுக்கு வழியாக வந்துடுங்க நீங்கள் பிச்சாட்டில் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கோங்க நான் யூஸ் பண்ண போகிற பேக்ரவுண்ட் டிஸ்கிரிஷன் இருக்குது யூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அண்ட் ஆப்ஷன் இருக்கும் அந்த ராவை கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ரா கொடுத்துட்டு வந்துடுங்க வந்ததுக்கப்புறமா மேலே ஆட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி ப்ளேயர் ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற பிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கோங்க பர்த்டே பிஎன்ஜி அதை யூஸ் பண்ணி க்ளிக் பண்ணி எடுத்துருங்க அடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சிக்கோங்க நான் வச்சுக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கோங்க உங்களுக்கு சைஸ் கேட்ட மாதிரி பட்ஜதுக்கு அப்புறமா டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் பண்ணுங்கள் நியூ லேயர் ஒன்று நியூ லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஃபோட்டோவை க்ளிக் பண்ணி நீங்கள் அந்த கட் பண்ணி எடுத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவில் ரீசைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இது ஓகேயா இருக்குது ரீசைஸ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு அட் பண்ணதுக்கப்புறமா டிக் கொடுத்துருங்க ஸ்டிக் கொடுத்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கண்டா ஒரு பிளாக் கலர் இமேஜ்ன்ற பிஎஞ்சி கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி ஆட் பண்ணுங்க இப்படி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அட் ஃபோட்டோவை கொடுத்துட்டு நான் ஒரு கேக்கோட பிஎஞ்சி கொடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே இங்கேனங்க வச்சுருங்க பாதி பட்டுப்பட்ட கேக் மாதிரி வைங்க பட்ஜெட் டிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அட் போடுறவை கொடுத்துட்டு மதங்கவரசரோட பிஎன்ஜி இமேஜ் நேம் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாய் வாங்கிக்கிற மாதிரி வச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரீசைஸ் பண்ணி இந்த இடத்துல வைங்க வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க மறுபடியும் அட் போட்றவை கொடுத்துட்டு பலூனோட பிஎஞ்சி கொடுத்துருக்கேன் அந்த பலூன் பிஎஞ்சி யூஸ் பண்ணிக்கோங்க அட் பண்ணுங்க அட் பண்ணிவிட்டு அந்த பலூன் பிஎன்ஜியும் கொஞ்சம் சாய் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணி இந்த பேருக்கு மேலே இருக்கிற மாதிரி வைங்க லைட்டை பட்டும் படாமலும் வைங்க வச்சு டிக் பண்ணிங்க வேண்டாம் உங்களோட வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறமா டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு நீங்களா கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்து மேலே டூல்ஸாக க்ளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போங்க கலர் அட்ஜென்ஸ் பண்ணிட்டு போய்ட்டு செகண்ட் இருக்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தீவியாக அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இருபத்தொண்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பத்துல வச்சு டிக் பண்ணிடுங்க இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் இமேஜை சேர்வ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு சேவ் இமேஜை கொடுத்துருங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கலரில் சேவ் ஆகிடும் இதே போல உங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸோட இமேஜ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் நான் யூஸ் பண்ணிக்கிற எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது